இலங்கையிலும் சகோதரரிடத்தில்தானே சுதந்திரம் இருக்கிறது என்று நமது முன்னவர்கள் நினைத்ததினால் விளைவு நாம் அடிமையாக்கப்பட்டோம், இரண்டாந்தர குடிமக்களாக்கப்பட்டோம். சிங்கள பௌத்தர்களே நாட்டை ஆள முடியும் என்கிற நிலைக்கு வந்தார்கள். அவர்கள் பௌத்தர்கள் அல்ல, அவர்கள் தெலுங்கு நாயக்கர்கள். சிங்களர்கள் அல்ல, பண்டார நாயக்க, சேன நாயக்க, திச நாயக்க, இவர்களெல்லாம் நாயக்க மன்னர்கள், சிங்கள நாயக்கர்கள். இங்க பேர கொந்தளிப்பான், நீ கொந்தளி, அதுக்காக தான் நான் பேசுறேன் தம்பி. நான் இந்த ஒரு விவேகானந்தர் எங்களுக்கு கற்பிக்கிறார் தம்பி, எதுக்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத, உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்கிறாரு. நாங்கள் உண்மையை தான் பேசுவோம், ஏனால் சத்தியத்தின் மகன் பாரு. சத்தியமே தன் வாழ் லட்சியாக வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். சரி, அவன் சிங்கள நாயக்கன் இல்லைல்ல, அவன் தான் புத்தனை தெய்வமாக ஏற்று பௌத்தத்தை தழுவிட்டான்ல, அப்புறம் புடுங்கிற காடா வெங்கடாசலபதி கோயிலுக்கு வந்தான். என்ன பதில் வச்சிருக்க? ராஜபக்சேயின் சிறிசேனாவும் எதற்காக ஆந்திராவிற்கு வெங்கடாசலபதி கோயிலை கும்பிட வந்தார்? நாங்கள் சகோதர இன மக்கள், ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கர்கள் 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்களாக இருந்து தெலுங்கர்களாக மாறியவர்கள். 6ஆம் நூற்றாண்டில் கன்னடம், 10ஆம் நூற்றாண்டில் தெலுங்கு. இந்த தெலுங்கர்கள் சகோதரின மக்கள் இங்கு வாழ்ந்து பொண்ணு கொடுத்து பொண்ணெடுத்து மண்ணெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வழியிலும் உறவோடு பின்னி பிணைந்திருக்கிற இந்த மக்கள், என் இனத்தை கொன்று குவித்த ராஜவரசே, போர் குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்று உலக நாடுகளில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த ராஜபக்சே ஆந்திராவுக்கு வருகிறார். கனடா பிரதமர் தமிழ் மக்களை கொன்ற ராஜபக்சேயின் ரத்தக்கறி வழிந்த கையை நான் குலுக்க போக மாட்டேன் என்று காமன்வெல்த்துக்கு போக மாட்டேங்கிறார். மாலத்தீவு மொரீசியஸ் அதிபர்கள் போக மாட்டேன் என்கிறார்கள். அருகில் இருக்கிற சகோதர இன மக்கள் சந்திரபாபு நாயுடு ராஜபக்சேயை உள்நுழை வைத்து வழிபட வைத்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது காரணம் என்ன? சாதி பற்று.